அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வ்ளாகில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரீசெண்டாக அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸ்லேயுமே நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயந்தான், வ்ளாக் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு வகையில் எனக்கு அதுவுமே ஒரு சந்தோஷம் தான். நம்ம சேனலில் நம்ம போடுற வ்ளாகுக்காக வேண்டி நிறைய பேர் ஆர்வமாக ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ஒரு விதமான சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ஒரு வருஷத்தில் என் சேனலுக்கு வந்து இவ்வளோ ரீச் கிடைச்சி, இவ்வளோ அன்பு, இவ்வளோ சப்போர்ட் கிடைச்சி, ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்றைக்குமே நான் நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கு வீடியோட ஸ்பெஷல் ஈத் ஷாப்பிங் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பெருநாள் ஷாப்பிங் அப்படிங்கிறது ஒரு நாளில் முடிகிற விஷயமே இல்லை. அதுவுமே லேடிஸுக்கு அபாயா ஒரு இடத்துல வாங்கினா ஷல்வார் இன்னொரு இடத்துல வாங்க வேண்டியிருக்கும். அண்ட் இந்த வீடியோ நான் ஒரு நாள் பண்ணின ஷாப்பிங் தான், ஒரு சின்ன வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஷாஜால் இருக்கிற நோலிமிட்டுக்கு தான் போயிருந்தேன். நான் ஸ்ரீலங்கா வந்துருந்த டைம் போட்டிருந்த வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இல்லையா, நோலிமிட்டுக்கு பெரிய ஃபேன் அப்படின்னு. என்ன பெருநாள், என்ன விசேஷமாக இருக்கட்டும், நோலிமிட்டில் தான் முதலாவது போயிட்டு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வருவேன். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா யூஏயில் அவங்களோட ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அங்கே நான் இது வரைக்குமே போனது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அங்கே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, ஸ்ரீலங்கா இருக்கிற மாதிரியே இங்கே ஷோரூம் இருக்குமா அப்படின்னு ஒரு ஆசையில் ஆர்வத்தோடு போயிருந்தேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் பெரிய ஷோரூமாக இருக்கும். பட் இங்கே வந்து அவ்வளோ பெருசாக இல்லாட்டியும் ஒரு சின்ன இடத்துல என்னென்ன ட்ரெஸ் போட்டால் என்ன மாதிரி இருக்கும், அண்ட் இருக்கிறதுலே நல்ல பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஒன்றொண்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாகவும் ரொம்ப அழகாகவுமே இருந்தது. அண்ட் அயாமி நயாதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்களா, அவங்கள மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க. சின்ன மனிதர்கள் ரெண்டு பேருமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறாங்க. அதே மாதிரி இருதத்தை விட கொஞ்சம் வளர்ந்திருக்கிறாங்க. அதே போல் அவங்களோட சண்டைகளும் சேட்டைகளும் கொஞ்சம் வளர்ந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக சின்ன பிள்ளைகளுக்கு இந்த ஈத் ஷாப்பிங் போகும்போது நம்ம ஒரு கடைக்கு போக மாட்டோம் இல்லையா, நாலஞ்சு கடை ஏறி இறங்கும் போது அவங்களுக்கு இந்த ஓடி திரிகிறதுக்கு அங்கே இருக்கிற டாய்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறது ரொம்ப விரும்புவாங்க. அண்ட் இவங்களுமே அதே மாதிரி தான், எந்த ஷோரூம் போனாலும் அவங்களோட செக்ஷன் போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாமே பார்க்குறதும் அதை உடைக்கிறதும் விளையாடுறதுமாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஷோரூமில் ஸ்பெஷலாக லேடிஸுக்குரிய கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. லாங் ஃப்ராக்ஸாக இருக்கட்டும், ஷார்ட் டாப்ஸ், லாங் டாப்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமான முறையிலையும் அண்ட் அதோட மாடல்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்தது. பெருநாளைக்கு நம்ம எப்படி ட்ரெஸ் எல்லாமே பார்த்து பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி தான் பெருநாள் வரக்கிட்டவா நம்மளோட கைகள் அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வாங்குகிற ஹெனா கோன்ஸுமே ரொம்ப பர்ஃபெக்டாக, அதோட ஸ்டைன் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு தேடி தேடி வாங்குவோம் இல்லையா. அந்த வகையில் ரொம்ப காலமாக ஸ்ரீலங்காவில் இந்த ஹெனா ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க தான் ஆன்லைன் ஸ்டோரான ஹெனா ப்ளீஸ். இவங்கக்கிட்டே ஸ்பெஷலாக ப்ரைடல் பேக்கேஜ் வேறையா, ஈத் பேக்கேஜ் வேறையா, அண்ட் முக்கியமாக இந்த நெயில்ஸுக்கு எல்லாமே ரொம்ப நாளைக்கு நம்மளோட நெயில்ஸில் இருக்கிற மாதிரி எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காமல் ஆர்கானிக் முறையிலே செய்கிற ஹெனாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்களோட வாட்ஸ்அப்லேயும் கண்டெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் கண்டெக்ட் பண்ணலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் கண்டெக்ட் பண்ணும்போது இந்த ஹெனாவை என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது, அதுக்குரிய பாமாக இருக்கட்டும், ஸ்ப்ரேயாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பேக்கேஜ் முறையிலே உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஸோ இந்த முறை பெருநாளைக்கு உங்களோட கைகள் அழகாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹெனா ப்ளீஸை வந்து கண்டெக்ட் பண்ணுங்க. அவங்களோட வாட்ஸ்அப் லிங்க் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேயுமே செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி எக்கச்சக்கமான டிசைனில் கலரில் வந்து டாப்ஸ் போட்டிருந்தாங்க. நான் டாப்ஸுக்கு பெரிய ஃபேன் இல்லாட்டியுமே எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் கோட் அப்படின்னா இது மாதிரி லாங் ஃப்ராக்ஸை சொல்லிக்கலாம். எந்த ஷோரூம் போனாலும் அந்த லாங் ஃப்ராக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த செக்ஷனில் இருந்து எல்லாத்தையுமே அழகாக ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் வருவேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து அந்த லாங் ஃப்ராக்ஸ் கூட ரொம்ப அழகான ஸ்லீவ் வச்சு ஒவ்வொரு மெட்டீரியலில் ஷிஃபோன் மெட்டீரியலில் ரொம்ப ப்ளீட்டட் டிசைன் எல்லாமே வச்சு இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அழகான லாங் ஃப்ராக்ஸ் எல்லா இடங்கள்லையுமே காணக்கூடியதாக இருக்குது. ஈவன் அதை கூட நம்ம அபாயா மாதிரி வெளியில் கூட போட்டு போகலாம். அந்தளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப அழகான முறையில் ஃப்ளோரல் டிசைனாக இருக்கட்டும், பிளேன் மெட்டீரியல்லையாக இருக்கட்டும், நீங்கள் ஈவன் ஸ்ரீலங்கா இருக்கும் போது நோலிமிட்டுக்கெல்லாம் போய் பார்த்துருப்பீங்க, எக்கச்சக்கமான லாங் ஃப்ராக்ஸ் போட்டிருப்பாங்க. அண்ட் இது மாதிரி டாப்ஸ் அண்ட் பேண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரே டிசைனில் பிளேனாக இருக்கட்டும் அண்ட் ஃப்ளோரல் டிசைனாக இருக்கட்டும், பிரிண்டட் மெட்டீரியலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் டாப்ஸ் அண்ட் பேண்ட் வந்து ஒரே மெட்டீரியலில் இருக்கும்.
ஈவன் துபாயில் கூட நான் இது மாதிரி ட்ரெஸ் கோட் நிறையவே பார்த்துருக்கேன். இங்கே இருக்கிற ஈஜிப்ஷியன் அரிக்கட்டும் டேக்கிஷ் அரிக்கட்டும் இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் தான் அதிகமாகவே போடுவாங்க. அண்ட் அந்த ஷோரூமில் ஒர்க் பண்ண ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்டாஃப், நானுமே ஸ்ரீலங்கா அப்படின்னு தெரிஞ்சதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கிற பெஸ்ட்டான ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் கோட் அப்படின்னா இதை சொல்லிக்கலாம். இந்த ஃப்ளோரல் டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஷார்ட்டான டாப்ஸும் இருக்குது, கொஞ்சம் லாங்ஸ் நம்ம முட்டங்கால் வரைக்கும் வர்ற மாதிரியான டாப்ஸ் கூட இருக்குது. அதை ஈவன் நம்ம வெளியில் கூட போட்டு போகலாம். அண்ட் அந்தளவுக்கு ரொம்ப பெக்கியாக அண்ட் பிளாசோ பேண்ட்டும் போட்டதுமே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வித்தியாசமான முறையில் சூப்பராகவே இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து இது மாதிரி நிறைய பேர் போடக்கூடியதாகவே இருக்குது. ஸோ இந்த பெருநாளைக்கு நான் என்னென்ன ட்ரெஸ் எல்லாமே எடுத்தேன், என்ன கலர்ஸில் எடுத்தேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட ஈத் வ்ளாகில் ஷேர் பண்ணிக்குவேன். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் மோஸ்ட்லி பெருநாள் ட்ரெஸ் எல்லாமே எடுத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒரு 1 வீக்கில் பெருநாள் அப்படிங்கிறதுனால ஆல்மோஸ்ட் உங்களோட 75% ஈத் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் பெருநாள் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் கண்டினியூவாக நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஈத் ஷாப்பிங் போடுங்க, ஈத் ட்ரெஸ் ஷாப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஈவன் பொதுவாக இந்த ஈத் ஷாப்பிங் வந்து எல்லாருக்குமே பார்க்க அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஈவன் நான் கூட நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஈத் ஷாப்பிங் போடுவாங்க இல்லையா, அது ஆசையாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விரும்பி பார்ப்பேன். ஏன்னா பொதுவாக நமக்கு வந்து இன்னொருத்தர் என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கிறாங்க, அவங்க என்ன கலரில் எடுத்திருக்கிறாங்க, என்ன மாடல் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆசையும் தான். அண்ட் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஊர்பலாகியும் கூட, வாட் எவர், பட் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த வ்ளாக் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு அலுப்பு தட்டாமல் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இந்த நாலிமீட்டில் பார்த்தீங்கன்னா நான் என்ன ட்ரெஸ் எடுத்தேன், என்ன மாதிரி கலரில் எடுத்தேன், என்ன லாங் ஃப்ராக் எடுத்தேன் அப்படின்னு ஈத் வ்ளாகில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அண்டைய நாள் ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா துபாயில் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபீலே இருக்குது. ஆக்சுவலாக ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு நோலி வீட்டுக்கு போயிட்டு நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்து ரசித்து வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியில் தான் இருந்தது. ஸோ நல்லபடியாக நோலி வீட்டில் எல்லா ட்ரெஸ்ஸுமே வாங்கினதுக்கு அப்புறமா அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு முக்கியமான ஐட்டம் அபாயா. துபாயை பொறுத்த வரைக்கும் அபாயா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். துபாய் அபாயா அப்படிங்கனாலே அதை சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். பொதுவாக யூஏயில் வந்து எல்லா இடங்கள்லையுமே அபாயா மார்க்கெட் இருக்குது. அந்த வகையில் ஷாஜாவில் பார்த்தீங்கன்னா ஷாஜாவில் ரோலா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. பொதுவாக கொழும்பில் எப்படி பெட்டாவோ அதே மாதிரி ஷாஜாவில் ரோலா. இங்கே வந்து நம்ம ஷல்வார் வாங்கலாம், சாரி வாங்கலாம், அபாயா வாங்கலாம், நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே ஒரு இடத்துல எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நாங்கள் அன்றைக்கி லேட் நைட் தான் போயிருந்தோம். நோலி மீட்டில் ஷாப்பிங் பண்ணி முடியவே 10:00 ஆகிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் ரோலாக போயிருந்தோம். நாங்கள் போயிருந்த டைம் வந்து லேட் நைட் அப்படிங்கிறதுனால க்ரௌட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. ஸோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது. இங்கே இருக்கிற எல்லா அபாயா கடைகள்லையுமே பார்க்கக்கூடிய ஒரு டிசைன்ஸ் தான் இந்த 3 pieces அபாயா. அதாவது கோட் உள்ளுக்கு ஒரு பேட்டி கோட், அதே மாதிரி ஒரு ஷால் இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மசராட்டி மெட்டீரியல், க்ரேப் மெட்டீரியல், ஜூம் மெட்டீரியல், எல்லா வகையான மெட்டீரியல்லையுமே இந்த 3 pieces இருக்கும். அதை தவிர்ந்து வித்தியாசமான டிசைன் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஷன் வரும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அபாயா போட்டிருப்பாங்க. பட் அதோட ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். மற்றபடிக்கு எப்போவுமே நார்மலாக ஒரு 60 dirham 70 dirham இந்த மாதிரி ப்ரைஸில் தான் அபாயா விற்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் இது மாதிரி ஷைனிங் அபாயா இப்போ ரீசெண்டாக எல்லா கடைகள்லையுமே காணக்கூடியதாக இருக்குது. பெட்டிகோட் அண்ட் ஓவர் கோட். பெட்டிகோட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ளீட்டடும் இருக்குது, பிளேனும் இருக்குது. ஓவர் கோட் வந்து பிளெயினில் இருக்கும், ஷைனிங்கில். அதுக்கு லேஸ் பிடிச்ச மாதிரி அப்படி இல்லாட்டி பேர்ல்ஸ் வச்ச மாதிரி ஒரு டிசைனில் வச்சிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்கும், போட்டாலும் அதே மாதிரி அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பெருநாளைக்கும் விட ஏதாவது ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அப்படி ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒகேஷனாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆலிவ் கிரீன், அதே மாதிரி ஒரு சில்வர் கலர் அண்ட் அதே மாதிரி கொப்ப கலரில் 3 shades வந்து இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய கலர்ஸில், நிறைய ஷேட்ஸில் அண்ட் வித்தியாசமான மெட்டீரியல்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த அபாயா காணக்கூடியதாகவும் இருந்தது. அண்டு இது மாதிரி கலர் அபாயாஸ் போக பார்த்தீங்கன்னா கருப்பு அபாயா, அதாவது பிளாக் அபாயாஸ். நான் எப்போவுமே பிளாக் அபாயாவுக்கு ஒரு சின்ன ஃபேன் அப்படின்னு சொல்லிக்குவேன். எந்த பெருநாள் வந்தாலுமே கலர் அபாயா எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கருப்பு அபாயாவுமே எடுத்துக்குவேன். ஸோ இந்த கடைகளில் வந்து ஆல்மோஸ்ட் நான் லாஸ்ட் இயர் போன அதே டிசைன்ஸ் தான் மோஸ்ட்லி இருந்ததுனால எந்த ஒரு அபாயாவுமே இந்த ஷாப்பில் நான் வாங்கலை. அண்ட் இதுக்கப்புறமா நான் நிறைய ஷாப்பிங் பண்ணியிருந்தேன், அது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் உங்கள் கூடயுமே ஷேர் பண்ணிக்குவேன். கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே மறக்காமல் பாருங்கள்.
அண்ட் பெரிய ஒரு சர்ப்ரைஸான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. அதை கண்டிப்பாக அப்கமிங் விளாக்ஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நீங்கள் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.